ரேண்டம் போஸ்ட். லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், சிஸ்டர், பிரதர், சில ஃபேமிலி மெம்பர்ஸ், கொலீக்ஸ்னு யார் நம்ம கூட ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் நம்மளோட மல்டிபிள் வேர்ஷன்ஸை பார்த்துருப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, இப்பையும் அவங்க கூட இருக்கும் அந்த ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்காக இருக்குன்னா நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும். தே ஹவ் லவ்ட் யூ அன்கண்டிஷ்னலி த்ரூ ஈச் வேர்ஷன் ஆஃப் யூ. பாஸ்டில் நம்ம கேரக்டர் பிஹேவியர்லாம் கொஞ்சம் இம்மெச்சூராக இருந்திருக்கலாம். அந்த டைமில் இருந்த ஒரு கேர் ஃப்ரீ மோட், ஜாலி மோட், சீரியஸாக இல்லாட்டி நான் உண்டு என் வேலை உண்டு அப்படின்ற மாதிரியெல்லாம் இருந்திருப்போம். அப்பையும் அவங்க நம்மளை பார்த்துருப்பாங்க. சில விஷயங்களை கற்றுக்கிட்டு மேலே வரும்போது நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்போம். படிப்பாகட்டும், வேலையாகட்டும், லவ் ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், எல்லாத்துலேயும் நிறைய மிஸ்டேக்ஸ். அதனால் ஏற்பட்ட கில்ட், எம்பாரஸ்மெண்ட், சோகம், கோபம், அழுக, லைஃபையே வெறுக்கிற ஸ்டேஜில் இருக்கும் நம்மளை அவங்க பார்த்துருப்பாங்க. சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் ஏன் அவங்க கூட ஒரு சர்டன் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்பில் இருப்பாங்க. அப்போ நம்ம ஒன்றுமே இல்லாமல் இருந்திருப்போம். லைஃபையே அப்போ தான் ஃபிகர் அவுட் பண்ணிகிட்ருப்போம் என்ன பண்ணலான்னு. ஒரு ப்ராசஸில் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு படிச்சுட்டோ, ஜாபுக்கு ட்ரை பண்ணிட்டோ, பிஸ்னஸ் பிளானிங் ஆர் ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு ப்ராசஸில் இருக்கும் நம்மளை அவங்க பார்த்துருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்போஷர், நல்ல லேர்னிங், லைஃப்பில் ஒரு சின்ன க்ரோத், அந்த சின்ன சின்ன சந்தோஷங்களை நம்ம கொண்டாடிட்டு இருக்கும்போது அவங்க நம்மளை பார்த்துருப்பாங்க. அடுத்தடுத்து நம்ம ட்ரீம்ஸ்லாம் அச்சீவ் பண்ணும்போது இப்படி எல்லா ஸ்டேஜஸ்லையும் நம்ம மல்டிபிள் வேர்ஷன்ஸையும் பார்த்து நம்ம கூடவே இருந்து நம்மளை கொண்டாடுவாங்க. அவங்க ஏன் இந்த மாதிரி நம்மளை கொண்டாடணும், அவங்களுக்குன்னு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு யோசிச்சா தெரியல. பட் தே ஹவ் ஜஸ்ட் லவ்ட் அஸ் த்ரூ எவ்ரி ஸ்டேஜ். நம்ம பாஸ்ட் நினச்சி நமக்கே எம்பாரஸ்டாக இருக்கும் நேரத்தில் அப்போ இருந்து நம்மளையும் இப்போ இருக்கிற நம்மளையும் எப்பயும் லவ் பண்ணுறாங்க, கேர் பண்ணுறாங்க, கூட இருக்காங்கன்னா அந்த லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப் ஸ்பெஷல் தானே. இதுக்கு இன்னொரு முக்கியமான காரணமும் இருக்குங்க, யோசிச்சு பாருங்களேன். நம்மளோட மல்டிபிள் வேர்ஷன்ஸை கூடவே இருந்து பார்த்த இன்னும் சிலர் அதெல்லாம் பார்த்துருப்பாங்க, பட் தி வுடன் ஹாவ் லவ் தஸ் த்ரூ தி ஜர்னி. எங்கேயோ அவங்களோட லவ் ஸ்டாப் ஆகிருக்கும். ஏன்னா நம்ம இப்போ எப்படி இருக்கோம்ன்றத ஒன்று கன்சிடரே பண்ண மாட்டாங்க, ரெண்டு நீ ஓவராக படித்து ஓவராக சில விஷயங்களுக்கு எக்ஸ்போஷர் கிடச்சி மாறிட்ட, எனக்கு ஒன்று இப்போ பிடிக்கல, ஐம் டிஸப்பாயின்ட்னு சொல்லாமல் சொல்லுவாங்க. பழைய வேர்ஷன் எனக்கு வேணும்னு நிற்பாங்க. இல்லாட்டி நம்ம இன்னும் பழைய வேர்ஷன்லேயே தான் இருக்கோம், நம்ம இன்னும் முன்னேறவே இல்லை அப்படின்ற ஒரு ஃபில்டரில் தான் நம்மளை பார்க்கவே செய்வாங்க. தி டோன்ட் சீ தி க்ரோத்தினஸ் ஆர் தி டோன்ட் வாண்ட் டு சீ த க்ரோத்தினஸ். அப்படி இருக்கவங்களுக்கு நடுவில் உங்கள் மல்டிபிள் வேர்ஷன்ஸையும் பார்த்து உங்கள் கூட இருந்து உங்கள் ப்ரெசன்ஸை கொண்டாடும் ஒரு சில பேர் இருக்காங்க இல்லையா, அந்த லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பில் அவங்க மட்டும் இல்லை, நீங்களும் ஸ்பெஷல் தான். அதே மாதிரி அவங்க எப்படி நம்மளை கொண்டாடுறாங்களோ நம்மளும் அவங்கள கொண்டாடலாம். நீங்கள் கேட்டுட்ருக்குது திஸ் லைஃப் டிக்கெட் பாட்காஸ்ட்.